வெல்கம் டு ஹாலிஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் டாட் இன். கெனரா ரொபேக்கோ பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட். இந்த என்எஃப்ஓவில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா லாங் டேர்மில் நம்மளுக்கு வெல்த் கிரியேட் பண்ண இந்த என்எஃப்ஓ ஹெல்ப் பண்ணுமா இல்லையான்றது தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த என்எஃப்ஓ வந்து 12 July 2024 26 July 2024 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ஸோ இந்த என்எஃப்ஓவை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட்னா என்னன்றதை நம்ம அதில் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டுன்றது ஒரு டைவர்சிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட். அந்த மியூச்சுவல் ஃபண்டில் என்ன பண்ணுவாங்கன்னா போத் ஸ்டாக்ஸ்லேயும் இருக்கட்டும் பாண்ட்ஸ்லேயும் இருக்கட்டும் ரெண்டுத்துலேயுமே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. லைக் ஈக்விட்டிலையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, டெப்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது யூஸ்வலி ஹைப்ரிட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. இது எதில் ஹைப்ரிட் ஃபண்டை விட டிஃபர் ஆகுது அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஹைப்ரிட் ஃபண்டு யூஸ்வலி ஈக்விட்டி அண்ட் டெப்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சர்டன் அலோகேஷன் இருக்கும் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். பட் இதில் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. கொஞ்சம் நம்ம அலோகேஷன்ஸை மாடிஃபை பண்ணுற அளவுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இதில் உண்டு. ஸோ இதனால தான் இது ஒரு பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கெனரா ரொபேக்கோ பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டில் இருக்கிற கீ ஃபீச்சர்ஸ் என்னன்றதை நம்ம பார்ப்போம். இது ஒரு ஓப்பன் எண்டட் ஃபண்ட் டைப். இதில் சிஆர்ஐ எஸ்ஐ எல் ஹைப்ரிட் 50+50 மாடரேட் இண்டெக்ஸை தான் பெஞ்ச் மார்க்காக வச்சுருக்காங்க. இதில் ஒரு 5,000 rupees இருந்தாலே நம்ம மினிமம் அமௌண்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் எந்த விதமான என்ட்ரி லோடும் கிடையாது, பட் எக்ஸிட் லோடு உண்டு. அது எப்படின்னா, நீங்கள் 1 year இந்த என்எஃப்ஓலேருந்து வெளில வர பார்க்குறீங்கன்னா 1% உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த என்எஃப்ஓவோட ஃபண்ட் மேனேஜர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் எனட் ஃபெர்னாண்டஸ், மிஸ்டர் ஸ்ரீ ரட்டா பன்வால்தர், மிஸ்டர் சுமன் பிரசாத், இவங்க தான் இந்த என்எஃப்ஓவோட ஃபண்ட் மேனேஜர்ஸ். ஸோ கெனரா ரொபேக்கோ பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டில் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் என்ன, இந்த என்எஃப்ஓட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் என்னென்னா, நம்மள மாதிரி இன்வெஸ்டர்ஸ்க்கு லாங் டேர்மில் கேபிட்டல் அப்ரிசியேஷன் பண்ணுறதுக்காக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தராங்க. எப்படின்னா, ஈக்விட்டி அண்ட் ஈக்விட்டி ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருக்கட்டும் அண்ட் டெப்ட் அண்ட் மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வந்து டைனாமிக்லி இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து நம்மளுக்கு கேபிட்டல் அப்ரிஷியேட் பண்ணி தரது தான் இவங்களோட மெயின் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ். ஸோ இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இவங்களோட ஒரு மெயின் என்னென்னா, இவங்க ஒரு 80% அலோகேஷன் வரைக்கும் ஈக்விட்டிக்கு தர முடியும் அண்ட் 30% மினிமம் அலோகேஷன் டெப்க்கு தர மாதிரி இருக்குது. ஸோ இப்போ மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பொறுத்து ஈக்விட்டி இப்போ 60% கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போம். ஆல்ரெடி அலோகேஷன் அந்த டைமில் மார்க்கெட் இப்போது ஈக்விட்டியில் நிறைய அலோகேஷன் கொடுத்தா நல்லா பர்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு ஃபண்ட் மேனேஜர் யோசிச்சாங்கன்னா, 80% வரைக்கும் இல்லை 75-70 எந்த அளவுக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும்னு அவங்க யோசிக்கிறாங்களோ, கரெக்டாக ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு யோசிக்கிறாங்களோ, அந்த அளவுக்கு அவங்க வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம் அலோகேஷனை. ஸோ ஈக்விட்டி அண்ட் டெப்டில் இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக மார்க்கெட் கண்டிஷன்ஸ் வச்சு அவங்க வந்து மாடிஃபை பண்ணுறதுனால அந்த அலோகேஷனை லாங் டேர்மில் அப்படி கேபிட்டல் அப்ரிஷியேட் பண்ணுறது தான் இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ நம்ம இப்போ கெனரா ரொபேக்கோ பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேபிள் ரிட்டர்ன்ஸை கெயின் பண்ணுறதுக்கான பொட்டன்ஷியல் இந்த ஃபண்டில் இருக்குது. ஏன்னா இந்த ஃபண்டில் நம்மளுக்கு ஈக்விட்டி அண்ட் டெப்ட் ரெண்டுத்துலேயுமே வந்து எக்ஸ்போஷர் உண்டு. ஸோ ஈக்விட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் ஈக்விட்டியில் இருக்கிற ஒரு ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற இருக்கிற மாதிரியான ரிஸ்க் இதில் கிடையாது. அதை கம்பேர் பண்ணால் இதில் கொஞ்சம் கம்மி ரிஸ்க் தான் இருக்கும். அதே மாதிரி டெப்ட் ஃபண்டில் எப்படி ரிஸ்க் இல்லாமல் நமக்கு பியூராக கேரண்டீட் ரிட்டர்ன் வருதோ அந்த மாதிரியும் இதில் வர சான்சஸ் இல்லை. ஆனால் நம்மளுக்கு வந்து பொட்டென்ஷியலாக ஒரு ஸ்டேபிள் ரிட்டர்ன் கொடுக்க சான்சஸ் உண்டு. அதே மாதிரி ஒரு ஈக்விட்டி ஃபண்டில் இருக்கிற ரிஸ்க்கை விட கம்மியான வாலட்டாலிட்டியோட கொடுக்க இதில் சான்சஸ் இருக்குது. இது ஒரு அட்வான்டேஜாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு ஈக்விட்டி ஃபண்டை விட கம்மியான ரிஸ்க், அதே நேரத்தில் ஒரு டெப் ஃபண்ட்க்கு சிம்லரான கொஞ்சம் ஸ்டேபிளான ரிட்டர்ன். ஸோ ரெண்டுமே இருக்கிற மாதிரி ஒரு ஃபண்ட்னா அதில் இந்த மாதிரி நம்ம ஃபண்டில் ஒரு இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இன்னொன்று, இதுக்கு வந்து டைனாமிக் அலோகேஷன் இருக்குது. ஒரு ப்யூர் பேலன்ஸ்ட் ஃபண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஆல்ரெடி அவங்க ப்ரீடிஃபைண்டாக ஒரு ப்ரொபோர்ஷன் டெப்ட் அண்ட் ஈக்விட்டிக்குன்னு வச்சுருப்பாங்க. பட் இதில் அந்த மாதிரி கிடையாது. இதில் ஈக்விட்டிக்கு 60% மினிமம் கொடுத்து மீதி இருக்கிறத டெப்க்கு பண்ணுற மாதிரி தான் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஃபண்ட் மேனேஜருன்றவங்க மார்க்கெட் அந்த டைமில் ஹையில் இருக்கா லோவில் இருக்கா, எந்த மாதிரி இப்போ நம்ம அலோகேட் பண்ணால் மார்க்கெட்டில் ரிட்டர்னை மேக்ஸிமைஸ் பண்ண முடியும்னு டிசைட் பண்ணி தான் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிளாக அலோகேட் பண்ணிக்கிற அளவுக்கு இதில் நம்மளுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. இன்னொன்று, டேக்ஸ் லெவரேஜ். இப்போ நீங்கள் தனியாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறீங்க, ஈக்விட்டி அண்ட் டெப்ட் ரெண்டுமே சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா, ஈக்விட்டிக்கு நீங்கள் ஈக்விட்டி டெப்டில் ஒரு லாங் டேர்மில் கெயின் ஒரு 1 year மேலே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே உங்கள் டேக்ஸ் கட்டுவீங்க. அந்த டேக்ஸ் ஈக்விட்டிக்கு இப்போ 10% வரைக்கும் கட்டுறீங்கன்னா டெப்க்கு அதிகமாக 30% கூட கட்டுறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ பட் இதே வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ ஈக்விட்டிக்கு கட்டுறீங்களோ
அதே அளவுக்கு தான் டெப்க்கும் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுமே சேர்த்து கட்டுற மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் தனியாக பண்ணுறத விட இதில் டேக்ஸ் வந்து சார்ஜஸ் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான டேக்ஸ் லெவரேஜ் ஆப்ஷன் இதில் இருக்குது. இன்னொன்று, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டெப்ட் அண்ட் ஈக்விட்டியோட எக்ஸ்போஷர் இதில் இருக்கிறதுனால நம்மளுக்கு சப்போஸ் மார்க்கெட் ரிஸ்கியான ஒரு சிச்சுவேஷனில் இருக்கும் போது நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் இந்த ஃபண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கும் போது அந்த ரிஸ்க் இம்பாக்டுன்றதை கம்மி பண்ணிக்கிற பொட்டன்ஷியலாக சான்சஸ் உண்டு. இன்னொன்று, இது ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி ஃபண்ட். இப்போ தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ஈக்விட்டிலையும் இன்வெஸ்ட் பண்ணணும், டெப்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி மார்க்கெட்க்கு ஏற்ற மாதிரி அலோகேட் பண்ணிக்கிற ஒரு ஃபண்டில், மார்க்கெட்க்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு ஃபண்டில் நீங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இதில் டெப்ட்டும் இருக்குது, ஈக்விட்டி ஃபண்ட்ஸும் இருக்கிறதுனால நீங்கள் ரெண்டுத்தையுமே ட்ரை பண்ணி ஒன்றா இதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம இந்த ஃபண்டில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். லைக் எப்படி வந்து அட்வான்டேஜஸை நம்ம கவனித்து பார்க்குறோமோ அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸும் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் நம்ம எவ்வளோ ரிஸ்க் எடுக்க போகிறோன்றதே வந்து காட்டிக்கும். ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு அவுட் அண்ட் அவுட் ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த ரிஸ்க் இருக்கும். பட் அதே மாதிரி நீங்கள் லாங் டேர்ம் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எடுத்த ரிஸ்க்கு பதிலாக ஹையர் ரிட்டர்ன்ஸ் பொட்டன்ஷியலி கொடுக்க சான்ஸ் இருக்குது. பட் இதில் டெப்ட் எக்ஸ்போஷரும் இருக்கிறதுனால ஒரு அவுட் அண்ட் அவுட் ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்டு கொடுக்குற அளவுக்கான ரிட்டர்ன்ஸ் இதில் கொடுக்க முடியாது. அதை கம்பேர் பண்ணால் பொட்டன்ஷியலி கொஞ்சம் கம்மியான ரிட்டர்ன்ஸ் கொடுக்க நிறையா சான்ஸ் இருக்குது. ப்ளஸ் இது வந்து ஒரு என்எஃப்ஓன்றதுனால இதோட ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டைல் நம்மளுக்கு தெரியாது. அண்ட் என்எஃப்ஓன்றதுனால நம்மக்கிட்ட ப்ரூவன் ஒரு ட்ராக் ரெக்கார்டும் கிடையாது இல்லையா. லைக் இது வந்து மார்க்கெட் சைக்கிள், ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுன்ற ஒரு ட்ராக் ரெக்கார்ட் நம்ம கையில் இல்லை. ஸோ கரெக்டாக இதோட பர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்ணி நம்ம ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து இதில் இதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு ட்ராக் ரெக்கார்டும் நம்மளால் இது அனலைஸ் பண்ண முடியாது, ப்ளஸ் இதோட ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டைலும் நம்மளுக்கு தெரியாததுனால நம்ம எடுக்கிற ரிஸ்க் கண்டிப்பாக ஒரு பிளைண்ட் ரிஸ்க்காக தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு வந்து டிரான்ஸ்பரன்சி இல்லை, என்ன மாதிரியான ஸ்டாக் செலக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா நம்மக்கிட்ட டைரக்ட் கண்ட்ரோல் இல்லை இல்லையா. ஃபண்ட் மேனேஜர் தான் இந்த அலோகேஷன் டெப்ட்க்கு எவ்வளோ கொடுக்கணும், ஈக்விட்டிக்கு எவ்வளோ கொடுக்கணும், எதில் இப்போ ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணணுமா, மிட் கேப், லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் எதில் இன்வெஸ்ட் பண்ணுன்ற அளவுக்கு ஃபண்ட் மேனேஜர் தான் மொத்தமாக இந்த ஃபண்டை வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து நம்மளுக்கு இதில் டைரக்ட் கண்ட்ரோல் இல்லை, இவ்வளோ அலோகேஷன் கொடுக்கலாமா அவ்வளோ கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு கிளியர் ஐடியா இல்லாததுனால, ப்ளஸ் இதில் இருக்க ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ண முடியாததுனால இந்த போர்ட்ஃபோலியோ வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்கியான ஒரு விஷயம்தான். ஸோ ஃபைனலாக இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையா, இதில் இன்வெஸ்ட் பண்ணால் வர்த்தா இல்லையான்றது நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இந்த என்எஃப்ஓவில் வந்து ஃபைனலாக இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட பர்சனல் ஒப்பீனியன் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுறத தவிர்க்கிறது தான் வந்து நல்லது. இதை அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு ப்ராப்பர் ரிசர்ச் பண்ண முடியல. ஏன்னா நம்ம ப்ராப்பராக இதோட போர்ட்ஃபோலியோ தெரியல, இது என்ன மாதிரியான ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டைல் தெரில. ஸோ ப்ராப்பர் ட்ரான்ஸ்பரன்ஸ் இல்லாததுனால நம்மளை இதுலேருந்து இன்வெஸ்ட் பண்ணி இதோட ட்ராக் ரெக்கார்டும் நம்மளுக்கு கிளியராக இல்லாததுனால இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது ஒரு பிளைண்ட் ரிஸ்க் தான். ஸோ பிளைண்ட் ரிஸ்க் எப்போவுமே நம்ம வந்து எடுக்கிறது நம்ம ஹார்டியன் மணியோட கஷ்டம்தான். ஸோ ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்தால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த என்எஃப்ஓவில் அதில் பண்ண முடியாத ஒரு காரணத்தினால நீங்கள் இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. உங்களுக்கு அதே மாதிரியான ஒரு பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதே மாதிரி ஃபண்ட்ஸ் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு 7 to 10 years மினிமம் ட்ராக் ரெக்கார்டோட இருக்கிற ஃபண்ட்ஸை நீங்கள் ரிசர்ச் பண்ணி சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன் மினிமம் 7 to 10 years? ஒரு 7 to 10 years மார்க்கெட் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகியிருக்கும். மார்க்கெட் ஹைக்கும் போயிருக்கும், லோக்கும் போயிருக்கும். லோவில் ஒரு ஹை ரிட்டர்னும் கொடுத்துருக்கோம், உங்களுக்கு லோ ரிட்டர்னும் கொடுத்துருக்கோம். அதே நேரத்தில் ரிட்டர்னே கொடுக்காமையும் இருந்திருக்கும் ஒரு பீரியடில். இன்னொன்று நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுக்கும், இது ஒரு சான்ஸ் இருந்திருக்கும். ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ண ஒரு மார்க்கெட் சைக்கிள், ஒரு ட்ராக் ரெக்கார்டை நம்ம பார்க்கும்போது இது எப்படி அந்த டைமில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, ஒரு லோலையும் இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, ஹைலையும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்த்து அனலைஸ் பண்ணி நம்ம ரிஸ்க் எடுத்தால் நம்மளுக்கு லாங் டேர்மில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னா ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கிற ட்ராக் ரெக்கார்டோடு இருக்கிற ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த ஃபண்டில் இந்த என்எஃப்ஓவில் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட கோர் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ இருக்கும் பார்த்தீங்களா, உங்கள் மெயின் ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்காக அதில் இருந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாமல் ஒரு சேட்டலைட் போர்ட்ஃபோலியோலேருந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். லைக் உங்ககிட்ட இப்போ கையில் ஒரு எக்ஸ்ட்ரா காசு இருக்குது, இதோட மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 5000, அந்த அளவுக்கு உங்ககிட்ட மணி இருக்குது, சும்மா ஒரு ட்ரையல் பேசிஸில் நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும், இதில் இன்வெஸ்ட் பண்ணால் இதை எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு நான் பார்க்கணும்னு அப்படி ஆசைப்பட்றீங்கன்னா கூட உங்ககிட்ட இருக்க ஸ்பேன் மணியில் நீங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்படி இன்வெஸ்ட் பண்ணால் நீங்கள் அந்த மாதிரி இந்த என்எஃப்ஓவில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் எங்கள் பர்சனல் ஒப்பீனியன், உங்கள் கோர் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்காக நீங்கள் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவீங்களே, அப்போ இந்த என்எஃப்ஓவை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண ஆமாம் தவிர்க்கிறது நல்லது. ஸோ உங்களுக்கு எந்த விதமான ப்ரொஃபஷ்னலாக
ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஒரு ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரை அணுகலாம். ஏன்னா அவங்க ப்ரொஃபஷனலாக இருக்கிறதுனால அவங்க கண்டிப்பாக உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ரிஸ்க் எவ்வளோ உங்களால் எடுக்க முடியும், உங்களோட கோல்ஸ் என்ன, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் என்ன, அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஒரு ஃபினான்ஷியல் பிளான் க்ரியேட் பண்ணி அந்த கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸையும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க க்ரியேட் பண்ணி தருவாங்க. ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரை நீங்கள் ஒரு லாங் டேர்மில் இன்வால்வ் பண்ணுறது உங்கள் ஃபினான்ஷியல் பிளானிங்கில் கண்டிப்பாக ஒரு வைஸான டிசிஷன் தான். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர்ஸோட ஒரு ஒன் ஆன் ஒன் காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷன் நீங்கள் புக் பண்ணலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் ஃபினான்ஷியல் இன்சைட்ஸ் வந்து ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலயமா கற்றுக்க விரும்புகிறீங்கன்னா அதுக்காகவும் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார் கண்டக்ட் பண்ணுறோம். இப்போ கூடிய சீக்கிரமும் ஒன்று கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காகவும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளஸ் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னும் நிறையா ஃபினான்ஷியல் கண்டென்ட்டோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திப்போம். இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.